ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்காய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சில பேர் தேங்காய் மிளகாய் பொடின்னு கூட சொல்லுவாள். இதை வந்து சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம், தோசை இட்லிக்கும் தொட்டுக்கலாம். அதுக்கு தேவையானது பார்க்கலாம். தேங்காயை துருவி வச்சுருக்கேன், இதோ மிக்சியில் மிளகா வத்தல், அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் புளி, சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க, ஓகேவா? அப்புறம் உப்பு போட்டு அரைக்க வேண்டியதுதான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எலுப்பு சட்டியில் முதல்ல தேங்காய் துருவலை போட்டுக்கோங்க. நீங்கள் துருவலை காலை துருவினா இன்னும் நல்லாயிருக்கும். நான் மிக்சியில் தான் பிடிச்சிட்டேன். இது வந்து கை விடாமல் வறுக்கணும், ஏன்னா காந்திரும், அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக வறுத்துட்டே இருக்கணும், சரியா? அதனால் சைமல்டேனியஸாக ரெண்டு வேலை பார்த்தா நல்லாயிருக்கும், இல்லைனா அடுப்பில் ரொம்ப நாளை நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை சின்னதில் வச்சு ஒரு பக்கம் வறுத்துட்டு நம்ம இன்னொரு எலுப்பு சட்டியை போட்டு இந்த புளி சொன்னேன் இல்லையா, அதை வந்து ட்ரையாக ஃப்ரை பண்ணணும். சின்ன சின்ன சின்னதாக பிச்சு போட்டுட்டு, இந்த பொடிகளுக்கு எல்லாமே அதான் இருக்கும். கருவேப்பிலை பொடி கூட சொல்லியிருக்கேன் பாருங்கள், அப்புறம் புதினா பொடி, கொத்தமல்லி பொடி, அது மாதிரி எது ட்ரையாக பண்ணுறோமோ அதுக்கு நம்ம வறுத்துட்டு அதை தனியாக பிடிச்சிக்கணும் மிக்சியில். கொட்டை கிட்ட எல்லாமே எடுத்துக்கோங்க, கோது இல்லாமல். அப்போ தான் புளிப்பு டேஸ்ட் வரும் அதில். இதுவும் காந்தும், அதனால் இதுவும் சிம்மில் தான் வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். புளியில் இருக்க ஈரம் மொத்தம் போகிற வர ஒட்டிக்கும், ஜாகிரதையாக பண்ணணும், சரியா? அதுக்கப்புறம் இது வந்து நல்லா செவக்கணும். நம்ம எப்படி தேங்காய் சாதத்துக்கு வறுக்கிறோம், அந்தளவு ஈரம் போயிட்டு நல்லா அழகாக சிவப்பாக வரும், எம்மியாக இருக்கும் டேஸ்ட்டு. அதை பார்த்தாலே தெரியும், நல்ல ஃப்ளேவர் வரும், அரோமா வரும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுத்தது மிளகா வத்தல், இதையும் தனியாக வறுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு இது கொடுத்துருக்கேன் ஷெட்டர் சில்லி பண்ணி வச்சுக்கிறதுக்கு, அதனால் எப்பயும் நான் வந்து கொஞ்சம் இத்துத்துணுன்னு வறுக்க மாட்டேன், கொஞ்சம் நிறையவே வறுத்து வச்சுப்பேன். இதுக்கு எவ்வளோ தேவையாக இருக்கோ அதை அப்படியே போட்டுன்ட்டு பாக்கி வச்சுப்பேன், ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே இதுவும் கடலைப்பருப்பும் இதுவும் உளுத்தம்பருப்பும். முதல்ல கடலைப்பருப்பு பெருசு பெருசாக சைஸ் இருக்கும், அதனால் முதல்ல கடலைப்பருப்பை தனியாக வறுத்துருங்கோ. அப்புறம் இதில் பாதி வறுப்பட்ட பிறகு அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு இதோடய போட்டு வறுக்கலாம். இல்லை பிகினர்ஸாக இருக்கீங்க, பயமாக இருக்குன்னா கடலைப்பருப்பை நல்லா காந்தாம் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் திரும்ப ஒரு தடவை லைட்டாக சும்மா எலுமிச்சை கிரீஸ் பண்ணால் போதும், அத்தனோண்டு எண்ணெய் விட்டால் போகிறோம். அப்புறம் உளுத்தம்பருப்பை போட்டுப்போம், ஓகேவா? ஸோ ரெண்டும் சைட் பை சைடு ஆறுது பாருங்கள், கட கட கடன்னு வேலையாகும். சிம்லேயே வச்சுன்னு வேலை பார்க்கணும், ஆனாக்க மிளகாயை தொட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும் பார்த்தாலே. ஸோ இப்போ இதுலேயே போட்டிருக்கு பாருங்கள், இதுலேயே போட்டு கிளறேன். ஸோ இந்த ஊரில் பொழுதும் ஒரு குட்டி குட்டி சைஸாக இருக்கிறதுனால இந்த சூடே போகிறோம். பார்த்துட்டு வேணால் ஒரு சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் தேவையாக இருந்ததுன்னா. காந்தாமல் ஜாக்கிரதையாக வறுக்கணும். இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டு ஒன்று ஒன்றா ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க, தனித்தனியாகவே. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும், சூடு நல்லா ஆறின பிறகு தான் மிக்சியில் போட முடியும், கரெக்டாக? அதனால் வறுத்துட்டு தனித்தனியாக தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறத எப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த ஆறெடுத்து இந்த புளி முதல்ல போட்டு தண்ணியாக சுற்றிக்கோங்க. தேங்காயை வந்து அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோ பொடியாக அதுவே இருக்கு இல்லையா, அதனால். ஸோ புளி அப்போ ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வறுத்து வச்ச பருப்புகள், மிளகா வத்தல். நம்ம ரெடி சொன்ன மாதிரி மிளகா வத்தல் வறுத்து வச்சுக்கிற மாதிரி பருப்பும் அப்படி தான் பண்ணுவேன். அதோடய யூசஸ் அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இதில் வந்து உப்பு இதை போட்டுட்டு அரைக்க வேண்டியது தான். இதை பிடிச்சி இந்த தேங்காய் பூவில் கலந்துடணும். தேங்காய் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பொதுவாக வந்து இந்த தேங்காய் பூ நிறைய இருந்துட்டு இது கம்மியாக இருக்கணும் மசாலா, அப்போ தான் தேங்காய் பொடி நல்லாயிருக்கும். இதை போட்டு அப்படியே கலக்க வேண்டியது தான். எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு நிறுத்திக்கலாம். மோஸ்ட்லி சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணால் போட்டுக்கலாம், ஓகேவா? துளி ஜாஸ்தி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது வந்து நம்ம எப்படியும் வேறு எதுக்காக வரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பொடி. நான் முதல்ல சொன்ன மாதிரி வெறும் சாதம் சுட பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு நெய் குத்தி இந்த பொடியை போட்டு சாப்பிட்லாம், அல்லது தோசை இது இல்லாத தோசை இட்லி கூட சூப்பராக இருக்கும் தொட்டுன்னு சாப்பிட்டானாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சம்டைம்ஸ் கரும்பு இது பண்ணுறோம், தேங்காய் மேலே தூவினா நல்லாயிருக்கும் தோணும் போது தேங்காய் இருக்காது, அப்போ இந்த இதை தூவி கூட கரும்பியில் இறக்கிக்கலாம், எக்ஸலண்ட்டாக இருக்கும்.
இல்லை கூட்டுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது தேங்காய் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்பூன் இதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் புளிப்பு இருக்குன்னு யோசிக்காதீங்க, பொரிச்சு கொடுக்க போடணுமேனு, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, வாசனையாக இருக்கும் இன்ஃபேக்ட். ஓகேவா? ஸோ என்ஜாய் தேங்காய் பொடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெல் ஐக்கான் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.